ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர். உங்களை இப்போ என்ன காட்டுறேன் தெரியுதுங்களா? இதுதான் ஹம்வி, யூஎஸோட மிலிட்ரி வெஹிக்கிள். இது வந்து ஹை மொபிலிட்டி மல்டிபர்பஸ் வீல்டு வெஹிக்கிள்ன்றாங்க, ஷார்ட் ஃபார்மாக ஹம்வி. இந்த ஹம்வி வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் நிறைய வாரில் பார்த்துருக்கலாம், கல்ஃப் வாரில் பார்த்துருக்கலாம், இப்போ ரீசெண்டாக நடக்கிற உக்ரைனோட ரஷ்யா இன்வென்ஷன் ஆஃப் உக்ரைன் வார்லெலாம் கூட பார்க்கலாம் இந்த ஹம்வி. இது வந்து ரொம்ப நாளாக இருந்திருக்கு, லைக் சர்வீஸ் வந்து 1983லேருந்தே வந்து யூஎஸில் வந்து இது மேனுஃபேக்சர் பண்ணி சர்வீஸில் இருக்குது. வாங்க, இந்த பைக்கில் எப்படி இருக்குது உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே ரொம்ப சூப்பராக இருக்குங்க, சம ரக்கட்டு, சம ஸ்ட்ராங் வெஹிக்கிள். வெளிலேருந்து பார்க்கும்போது உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஃபுல் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் இருக்குது. இதில் மேக்ஸிமம் வந்து உள்ள பேசஞ்சர் ட்ராவல்ஸ் வந்து 4 பேர் தான். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் பார்த்தீங்களா, இது ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். இது இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிராஸ் வெயிட் ஆஃப் வந்து எல்லோரும் வெயிட் ஃபுல்லாக மேக்ஸிமம் வெயிட் போட்டு எல்லாம் போகிறாங்கன்னா 55 miles per hour போகலாம். ஓகேங்களா? இதே வந்து கொஞ்சம் காலியாக இருக்காங்க, உள்ளே வந்து அவ்வளோ உள்ள ஆளுங்க இல்லை, வெஹிக்கிள் எக்யூப்மெண்ட் எதுவுமே யூஸ் பண்ணல, ஜாஸ்தி எடுத்துகிட்டு போகல லோடெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது 70 miles per hour போகும். இது இனிஷியலாக வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த வெஹிக்கிள் வந்து ஒரு கார்கோ வெஹிக்கிள் மாதிரி யூஸ் பண்ணாங்க. மீன்ஸ் வந்து இங்கேருந்து யூட்டிலிட்டிஸை கொண்டு போய் இன்னொரு பிளேஸில் கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வெஹிக்கிள்னால வந்து சோல்ஜர்ஸ் வந்து ஃபுல்லாக ப்ரொடெக்டடாக இருப்பாங்களா, பாம்ஸ்லேருந்து அவங்க காப்பாற்றுவோம்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு கார்கோ வெஹிக்கிள். ஸோ இதனால் என்ன ஆச்சு, இனிஷியலாக வந்து இவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தபோது வந்து நிறைய டேமேஜஸ் ஃபேஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு டேமேஜ் வர வர அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து என்னாச்சு, பாம்புக்கு வந்து இது வந்து ரொம்ப இம்பாக்ட் இருந்தனால வந்து என்னாச்சு, அதை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் புல்லட் ப்ரூஃப் கிராஸ் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்ம்ஸ்லாம் வந்து பின்னாடி லோட் பண்ண ஆரம்பித்தாங்க. 2007 அப்புறம் யூஎஸ் மெரீன் க்ரோப் என்ன பண்ணாங்க, இந்த ஹம்வியை ரீப்ளேஸ் பண்ண பார்த்தாங்க. ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக அவங்க கொண்டு வந்த புது வெஹிக்கிள் தான் மைன் ரெசிஸ்டன்ட் ஆம்பியூஸ் ப்ரொடெக்டட் வெஹிக்கிள். இது வந்து ப்ரொடக்ஷன் 2007லேருந்து ஆரம்பித்தாங்க. ஸோ அப்புறம் என்ன ஆயிடுச்சு, 2012 அப்புறம் இந்த வெஹிக்கிளை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இந்த காம்பேட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது வந்து ரொம்ப இம்பாக்ட் ஆகுது சோல்ஜர்ஸ்க்கு, சோல்ஜர்ஸ்க்கு அந்த அளவுக்கு சேஃப்டி கொடுக்கலங்கிறதுனால இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பார்க்குற ஹம்மர் வந்து இந்த ஹம்வியில் தான் இம்ப்ரெஸ் ஆகி டெவலப் பண்ணாங்க.